ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடாமுயற்சி வெற்றி தரும். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கலாத்தியர் 1:9. 1883 ஜான் ரோப்ளிங் என்ற பொறியியல் நிபுணருக்கு நியூயார்க் பட்டணத்தை லால் ஐலாண்டோடு இணைக்கும்படி பாலம் ஒன்றை கட்டும் யோசனை வந்தது. ஆயினும் அது சாத்தியமாக கூடியதில்லை, அந்த யோசனையை விட்டுவிடுங்கள் என்று உலகெங்கும் உள்ள பொறியியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். ஆயினும் அவர் தனது எண்ணத்தை தனது பொறியாளரான தன் மகன் வாஷிங்டனிடம் பகிர்ந்து கொண்டார். தகப்பனும் மகனுமாக சேர்ந்து மிகுந்த முனைப்புடன் வேலையை தொடங்கினர். வேலை துவங்கிய ஒரு சில மாதங்களில் ஒரு பெரும் விபத்து நடந்தது. அதில் ஜான் ரோப்ளிங் உயிரிழந்தார். வாஷிங்டன் பெரும் காயங்களுடன் உயிர் பிழைத்தார். ஆயினும் அவரால் சரீரத்தை அசைக்கவோ நடக்கவோ முடியாமல் போனது. அது ஒரு முட்டாள்தனமான யோசனை என நாங்கள் முன்னதாகவே கூறினோம் என அநேகர் கூறினார்கள். அந்த திட்டத்தை உருவாக்கிய ஜான் ரோப்ளிங் மறித்துவிட்டதால் அதை மறந்துவிட வேண்டியதுதான் என எதிர்மறையாய் பேசினர். ஆயினும் சரீர ஊனமுற்ற வாஷிங்டன் ஒருபோதும் அதைரியமடையவில்லை. அவர் தன் நண்பர்களை ஊக்குவித்தார். அவர்களோ அது முடியாத காரியம் என்று கூறினர். ஒரு நாள் மருத்துவமனையில் படுத்திருக்கையில் மெதுவாக அடித்த காற்றில் துணிகள் அசைந்து சூரிய ஒளி அவர் மேல் பட்டது. அவர் வானத்தையும் வெளியே நின்ற மரத்தின் உச்சியையும் பார்த்தார். திடீரென ஒரு யோசனை வந்தது. ஒரு விரலையாவது அசைத்து அதன் மூலம் தனது பணியை முடிக்க வேண்டுமென நினைத்தார். அவ்விரல் மூலம் தன் மனைவியை தொட்டார். சைகை காட்டி பொறியாளர்களை வரவழைத்தார். வேலையையும் ஆரம்பித்து விட்டார். 13 அந்த விரலை கொண்டே தன் மனைவியிடம் சைகையால் பேசினார். அவருடைய மனைவி தன் கணவர் சைகை மூலம் பேசியதை பொறியாளர்களிடம் தெளிவாக கூறுவார். உலக பிரசித்தி பெற்ற பாலம் இப்படியே விரல் சைகை மூலம் பொறியாளர்களிடம் கூறி கட்டி முடிக்கப்பட்டது. விடாமுயற்சியும் தீர்மானமும் எதையும் சாதிக்கும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.